So this is the original cockpit. It's very interactive. How are you doing in the cinema? Hello and welcome to Channel Vagar Gaming. நான் லாஸ்ட் வீடியோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 40,000 வியூஸ் வந்துருக்கு. சும்மா விளையாட்டுத்தனமா லாக்டவுன் பீரியடில் வந்து எனக்கு பிடிச்ச கேம் ஃப்ளைட் சிமுலேட்டர் கேம் விளையாடலாம்னு சொல்லி விளையாண்டுறேன். நல்ல ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம F-18 ஓட்ட போகிறோம், உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் F-18 போயிங்கோடது, அமெரிக்காது ஃபைட்டர் ஃப்ளைட்டு, ஏர் டிஃபென்ஸ், டாக்டிக்கலான ஃபைட்டிங், மேரிடைம் சர்வேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து நிறைய கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் கூட இதுக்கான ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் இயர், நல்ல ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக். ஸோ அந்த ஒரு F-18 தான் இனி நம்ம ஓட்ட போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த F-18 எக்ஸ்டீரியர் இன்ஸ்பெக்ஷன் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். இது நிறைய கண்ட்ரீஸோடைய மிலிட்ரியில் வந்து நேவியில் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே வந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஃபைட்டர் ஜெட்டு. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி ஓட்டி பார்க்க போகிறோம். எக்ஸ்டீரியர் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சது. ஸோ நம்ம ஜெட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபியூவல் ஃபில் பண்ணலாம். கிரவுண்ட் சிஸ்டம் போயிட்டு லோடில் போயிட்டு ஃபியூவல் ட்ரக் டிட்டாச். ஸோ ஃபியூவல் வந்துருச்சு. இப்போ வந்து 5% தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஃபில் பண்ணிடலாம். அரவுண்டு 9,624 கிலோகிராம்ஸ் ஆஃப் ஃபியூவல். ஓகே, பக்காவாக ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்து எங்கே போகிறோன்னா தஞ்சாவூர் டு இல்லை சாரி சூலூர், கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற சூலூர்லேருந்து தஞ்சாவூர் போகிறோம். இது வந்து கமர்ஷியல் ஏர்போர்ட் கிடையாது, இது வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய ஸ்டேஷன். ஃப்ரம் சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் டு தஞ்சாவூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். எக்ஸ்டீரியர் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சாச்சு, ஃபியூவல் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செக்லிஸ்ட்டு போடலாம். ஸோ இந்த ஜெட்டை கொண்டு போயிட்டு டாக்ஸி ரன்வேல கொண்டு போய் நிற்க வைக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம செக்லிஸ்ட் இருக்குது, பார்க்கலாம். ஸோ ப்ரீ ஃப்ளைட், ஓகே. பார்க்கிங் பிரேக் எடுத்தாச்சு. ஏபியூ ஆன் பண்ணோம். ஸோ ஏர்க்ராஃப்ட் சிஸ்டமில் போயிட்டு ஓகே ஏபி ஆன் பண்ணியாச்சு. ஃபியூவல் குவான்டிட்டி செக் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கேனப்பி வந்து ஒரு தடவை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன், பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, வாவ். இதோட காக்பிட் சிஸ்டமும் செமையா இன்ட்ராக்டிவாக இருக்கும், உங்களுக்கு காமிக்கிறேன். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பீகான் லைட்ஸ் வந்து ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பீகான் லைட்ஸ் வந்து ஆன் பண்ணிடலாம். ஓகே ஆன் பண்ணுறச்சு, தெரியுதா, இதுதான் பீகான் லைட்ஸ், ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஜின் 2 ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஜின் 1 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஓகே ஆக்சிலரி பவர் யூனிட்டை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு இன்ஜின் ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிலரி பவர் யூனிட் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் பிஃபோர் டாக்ஸி போகிறதுக்கு முன்னாடி ஐஸ் வந்து ஆன் பண்ணணும். ஸோ ஐஸ் ஆன் பண்ணிடலாம். டாக்ஸி லைட் ஆன் பண்ணலாம், நேவிகேஷன் லைட்ஸ் ஆன் பண்ணலாம். ஸோ நம்ம ரன்வேக்கு கொண்டு போகலாம். ஸோ டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேப் பாருங்க. ஸோ இது இங்கே தான் சூலூர், கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம சூலூரில் இருக்கோம், சூலூர் டு தஞ்சாவூர். ஓகே தஞ்சாவூருக்கு இருக்குது, தஞ்சாவூர் டிபார்ட்மெண்ட். ஜெட்டோட ஃப்ளாப்பை வந்து 1+F2 வைக்க சொல்லுது. ஸோ 1+F வச்சிடலாம். எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஸோ ரெடி ஃபார் டேக் ஆஃப். ஸோ பாருங்கள் செம்மையாக இருக்குது, டேக் ஆஃப் பண்ணலாம். ஓகே பார்க்கிங் பிரேக் எடுத்தாச்சு, ஃபுல் த்ரஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ ரீஹீட் கொடுக்குறோம். ஸோ ஆஃப்டர் பர்ன் அப்படியே ரொட்டேட், சூப்பர்.
நல்ல ஒரு டேக் ஆஃப். நீங்க பாருங்க செமையா இருக்கு. சூலூர் ஸ்டேஷன் பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு. செமையா இருக்கு. நம்ம கியர் அப் பண்ணிடலாம். ஸோ லேண்டிங் கியர் வந்து அப் பண்ணியாச்சு. சூப்பர். ஓகே இப்போ நம்ம மேப்பை பார்த்து ஓட்ட வேண்டியதுதான். இது பாருங்க இந்த இடத்துல வந்து டேர்ன் பண்ணணும், அதுதான் காமிக்குது. ஸோ சூலூர் டு தஞ்சாவூர் வந்து வழக்கமாக நான் நாமக்கல்ல இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல இருக்கிறதுனால அடிக்கடி சூலூர் டு தஞ்சாவூர் ஏர்போர்ட் வந்து இந்த சூப்பர் சோனிக் ஃபிளைட்ஸ்லாம் அடிக்கடி போவோம். நிறைய இந்த பூம் பூம் எஃபெக்ட்லாம் கேட்கும். இந்த இந்த ரீஜன் இருக்கு உங்களுக்கு தெரியும். செம சூப்பரான செத்துது. ஸோ அப்படியே ஒரு டேர்ன் பண்ணலாம். வா கொஞ்சம் கண்ட்ரோலாக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு, மாற்றணும். ஆக்சுவலி இந்த ஆர்எஃப்எஸ் கேம் ரியல் ஃபைட் சிமுலேட்டர் வந்து பெய்டு வெர்ஷன் 29 ரூபா. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரோ வெர்ஷன். ஒரு மாதத்துக்கு வந்து 400 ரூபீஸ் வரும். இப்போ நல்லா ஒர்த்து இந்த லாக்டவுன் பீரியடில் எனக்கு நல்லாயிருக்கு. இன்னும் போக போக இந்த எக்ஸ்பெயின் இன்ஃப்ளைட்டு இன்ஃபினைட் ஃப்ளைட்டு மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிமுலேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு ஆசை. பார்க்கலாம் பார்க்கலாம், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா போடணும். ஸோ இப்போ காக்பிட்டுக்குள்ள போகலாம். இப்போ கரெக்டாக ஐயோ இறக்கியோ மாறி போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு காக்பிட் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஒரிஜினல் காக்பிட். ஸோ இந்த காக்பிட் வந்து உண்மையான எஃப்ஐடிங்கில் வந்து ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டு காக்பிட், இருக்கிற வேர்ல்டே ஒன்று அட்வான்ஸ்டு காக்பிட்னு சொன்னாங்க. ரொம்பவே இன்ட்ராக்டிவாக இருக்கும் அண்டு டேட்டா லிங்கிங்கெலாம் வந்து சம அட்வான்ஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காக்பிட் தான் அது. இங்கே என்னென்ன பட்டன்லாம் எனக்கு தெரியாது, ஜஸ்டே பாருங்கள் சூப்பராக இருக்குது. வா ஆக்சுவலி இது இன்னொரு ஃபைன் இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த ஏரோ ஃப்ளைட் 2021. அதில் வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ராக்டிவ், எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிமோட் மட்டும் இதில் காமிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் இந்த ஃப்ளைட்டுடைய வியூ. பாட்டம் லெஃப்ட் விங் ரைட் விங் ஒரு ஆங்கிள் வந்து மூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு, சம சுந்தராக இருக்கு. ஸோ எங்கே போயிட்டுருந்தேன், என்னுடைய கணிப்புப்படி என்னுடைய மேப் வந்து வச்சு பார்க்கும்போது அப்படியே ஏன்னா இருக்கு பாருங்க, இந்த சூழ்நிலைங்கிறது இங்கேருந்து தஞ்சாவூர் வந்து பார்க்கும்போது கரூர் தாண்டி போயிட்டுருக்கு இந்த ஃப்ளைட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இதாகிடும், தஞ்சாவூர் போயிடும். ஸோ இப்போ அப்படியே வந்து ஒரு பேரல் ரோல் அடிக்கலாம். ஸ்வைனி சமையல் இல்லை யா அதே 360 டிகிரி நம்ம எப்படி வேணால் சுற்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளைட்டு. அப்படியே மேலே போயிட்டு இந்த செங்குத்தாக நிற்க வைக்கலாம், ஆங்கிலுடைய பேர ரொம்ப அடிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, சம சம சூப்பர். இதோட காக்பிட் வியூவில் பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். ஐயோ வார்னிங் வாங்கிட்டு பாருங்க, எவ்வளோ ஸ்பீடாக போக பாருங்க. சம சினிமாடியா இருக்கும். வா ஆனா ஃபியூவல் சீக்கிரமா போயிட்டே இருக்கு, 68 வந்துருச்சு. சம ஸ்பீடா போகுது, சூப்பரா இருக்கு.
ஒரு சவுண்ட் கேட்டுச்சு பாத்தீங்களா? இந்த சவுண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயம் நெட்ல சர்ச் பண்ணி சொல்றேன். ஸோ அந்த சவுண்ட் பேர் வந்து சோனிக் பூம். இப்பதான் நெட்ல சர்ச் பண்ணேன். சம அல்ட்ரா ஸ்பீட்ல போகும்போது அந்த ஒரு பூம் அப்படிங்கிற சவுண்ட் கேட்கும். அதுதான் இந்த சவுண்ட், இந்த சவுண்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு பாருங்க, இவ்வளோ வந்தாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து லேண்ட் பண்ண வேண்டியதுதான் சார். பிஃபோர் லேண்டிங் என்னென்ன மாதிரியான ப்ரொசீடிங் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் காமிக்கும். ஸோ ஸ்பாய்லர் வந்து ஆன் பண்ண சொல்லுது, ஸ்பாய்லர் ஆன் பண்ணியாச்சு. லேண்டிங் ஃப்ளாப்ஸ் வந்து 3 இருக்க சொல்லுது, ஃபுல் இருக்க சொல்லுவாங்க, ஃபுல் வச்சிடலாம். காக்பிட் லைட்ஸ் வந்து D2 தெரியுது. ஓகே, எவ்ரிதிங் இஸ் செட் ஃபார் லேண்டிங். லேண்டிங் கியர் டவுன் பண்ணலாம். ஆஹா, இதில் ஆட்டோ பைலட்டில் லேண்ட் ஆக மாட்டேங்குது, மேனுவலாக தான் லேண்ட் பண்ணோம். மேக்ஸிமம் பிரேக் கொடுத்துடலாம். ஐயோ, ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆக போதும் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பராக இருக்குண்ணே, சம. இட்ஸ் ரஃப் லேண்டிங் தான், பட் எனக்கு இது பெருசு. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர், பக்காவை லேண்ட் பண்ணியாச்சு, சம பக்கா, சூப்பராக இருந்தாச்சு, சம சம சம. ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சூலூர் வந்து கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. ஸோ ஆஃப்டர் த லேண்டிங் என்ன பண்ணால், நம்ம ஃப்ளாப்ஸ் எல்லாம் ஜீரோ பண்ணிட்டு, லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு, இன்ஜின் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். தட்ஸ் இட், முடிஞ்சது, கண்டினியூ. சூப்பருங்க, இப்படிதான் ஜாலியாக போயிட்டு இருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிமுலேட்டர் இன்னும் சும்மா சாம சூப்பராக இருக்கும், ஃப்ளைட் செட்டப்லாம் போட்டு. ஸோ இனி வரும் காலங்கள் அதுக்கான நடவடிக்கைலாம் எடுக்கிறேன். ஸோ சீ யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.